நாம் யாக்கோப் என்று ஒரு பெரிய அறிஞர் சொல்றாங்க, எனக்கு 7 பெண் குழந்தைகள் பிறந்தது. ஒவ்வொரு பெண் குழந்தை பிறக்கிற போதும், இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க ஹயாத்தாக இருந்த காலம், ஒவ்வொரு பெண் குழந்தை பிறக்கிற போதும் ரொம்ப கவலையோட மிகுந்த வருத்தத்தோடு நான் இமாம் அஹமது அவர்களிடத்துல சொல்ல வருவேன், இமாம் அவர்களே எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அப்ப இமாம் ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்களாம், நபிமார்கள் பெண் குழந்தையினுடைய தந்தைமார்கள், நபிமார்கள் தான் பெண் குழந்தையினுடைய தந்தைமார்கள். இதற்கு என்ன அர்த்தம், உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் பெரும்பாலும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நிறைய கொடுத்தது பெண் குழந்தைகளை தான், ஆண் குழந்தைகளே அல்ல. நபிமார்களுக்கு அதிகம் அல்லாஹ் கொடுத்தது பெண் குழந்தைகளை. இந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தையினுடைய தந்தைகள். இந்த வார்த்தையை நான் கேட்டது என்னுடைய கவலை என்னுடைய துயரம் எல்லாம் பறந்து போயிடும். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லுவாங்க கவலை இல்ல, நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தையினுடைய தந்தையர்கள் என்று சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தக்ரஹுல் பனாத், பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள், ஃபைன்னஹுன்னல் மூனிஷாத்துல் ஆலியாத்து, பெண் குழந்தைகள் தான் உயர்ந்தவர்கள், பெண் குழந்தைகள் தான் ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள். பாருங்க, ஒரு பெண் குழந்தையின் மூலமாகத்தான் ஒரு தாய் தந்தையருக்கு திருமணத்துக்கு முன்னால அந்த பெண் குழந்தையை கொண்டு சந்தோஷம், திருமணமான பிறகு கணவனுக்கு அவளை கொண்டு சந்தோஷம், பிள்ளைகள் பெற்ற பிறகு பிள்ளைகளுக்கு அந்த தாயை கொண்டு சந்தோஷம். ஒரு பெண் பெற்றோருக்கும் ஆதரவாக இருக்கிறார், கணவனுக்கும் ஆதரவாக இருக்கிறார், பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருக்கிறார். எனவே பெண் குழந்தைகளை எப்படி வெறுப்பது?